அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். நான்காம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அலகு ஐந்து நேரம். அதில் பகுதி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, நாட்களையும் வாரங்களையும் புரிந்து கொள்ளுதல். வாரம் தன்னுடைய நாட்கள் மாதங்கள், இதை பற்றி மூன்றாம் வகுப்பில் நம்ம ஒரு பாடல் பாடியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்கேயும் இந்த குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு பாடலில் வந்து பாடியிருக்காங்க. அதை நம்ம பாடி பார்க்கலாமா? ஒவ்வொரு குழந்தையினுடைய கையிலையும் வந்து இந்த கிழமை இருக்குது பற்றியா, ஞாயிறு திங்கள், அதனுடைய எழுதிய பலூன் இருக்குது, அதை வச்சு இவங்க வந்து ஒரு பாடலை பாடுறாங்க. நம்மளும் என்ன பண்ணலாம், அந்த பாடலில் பாடுறேன், நீங்கள் கேட்டுட்டு நீங்களும் பாடி பழங்க. ஞாயிறு ஜாலியா இருக்கலாம் தீ தீ திங்கள், ஜில்லென்ற காலை சே சே செவ்வாய் கூப்பிடு நண்பனை, பூ பூ பூதன் உயரத்தில் குதிக்கலாம், வீ வீ வியாழன் வானத்தை தொடலாம், வே வே வெள்ளி சத்தாக சாப்பிடலாம், ச ச ச நீ சட்டென உட்காரலாம், எழு எழு எழுந்திரு புதிய நாள் உதித்தது, எழு எழு எழுந்திரு புதிய நாள் உதித்தது, சுற்றுது சுற்றுது பூமி சூரியனை சுற்றுது பூமி, பூ பூ புது புது நாட்கள் உருவாகுது, பூ பூ புது புது நாட்கள் உருவாகுது, பூ பூ புது புது நாட்கள் உருவாகுது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிங்களா, கிழமைகளினுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாட்டாக பாடினோம். இப்போ நீங்களும் இந்த பாட்டை பாடினீங்கன்னா உங்களுக்கு கிழமைகள் வந்து மனப்பாடம் ஆகிடும். இங்கே பாருங்க, பயிற்சி ஐந்தில் ஒன்று, கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. வாரத்தின் முதல் நாள் எது? அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. ஒரு வாரத்தில் எத்தனை நாள் நீ பள்ளிக்கு செல்வாய்? ஐந்து. அவை யாவை? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அந்த பாடலில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இங்கே எழுதலாம். ஒரு வாரத்தில் விடுமுறை நாட்கள் எத்தனை? அவை ஆவை? இரண்டு. அது என்ன நாள்? சனி, ஞாயிறு. வாரத்தின் மூன்றாவது நாள் எது? முதல் நாள் எது? ஞாயிறு, திங்கள், செவ்வாய். அப்போ வாரத்தின் மூன்றாவது நாள் செவ்வாய். அடுத்தது பாருங்க, கலைந்திருக்கும் நாள்களினுடைய பெயர்களை ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிழமைகளுடைய பெயர்கள் வந்து எழுத்துக்கள் மாறி இருக்கு, அது சரியாக தான் நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், வி ழ இன் ஞான் இருக்கு, அப்போ என்ன கிழமை? வி யா ழ இன் வியாழன். இது இல் வெள்ளி, என்னது? வெள்ளி. இது இஞாறு, ஞாயிறு. தி இல் இங்க, திங்கள். அடுத்து பாருங்க, வா சே யு இ செவ்வாய். புதன். நீ சனி. அப்ப இந்த நாள்களுடைய பெயர்களை நீங்க வந்து சரியா எழுதிட்டீங்களா? இப்ப நான் எழுதியிருக்கிற மாதிரி நீங்களும் புத்தகத்துல எழுதுங்க. செயல்பாடு, இது நம்ம பள்ளியில இருந்தா இந்த செயல்பாடு அழகா செய்யலாம். மாதங்களுடைய பெயர்களை வந்து எழுதி அந்த மாதங்களை வந்து வரிசைப்படுத்தி எழுதணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
இந்த ஒரு வட்டம் வரைஞ்சி அதில் வந்து நாட்களுடைய பெயர்களை எழுதிட்டு, இப்போ வெள்ளின்னு சொன்னால் ஒரு குழந்தை என்ன பண்ணணும், அந்த வெள்ளிக்கிழமைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் நிற்கணும். இதெல்லாம் வந்து செயல்பாடு. இதை நீங்கள் வீட்டில் கூட மற்ற குழந்தைங்களோட செஞ்சு பார்க்கலாம். அடுத்து செய்து பார், நாட்களை கண்டுபிடி. இன்று திங்கட்கிழமை, நாளை செவ்வாய்க்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை, நாளை என்னது சனிக்கிழமை. அடுத்து பாருங்கள், தேதிகளை குறித்தல். இப்போ கிழமைகளுடைய பெயர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இது தேதிகளை குறித்தல். இது 2019 ஏப்ரல் மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. மேற்கண்ட நாள்காட்டியை பார்த்துட்டு அதை வந்து பயன்படுத்தி இங்கே கீழே வினாக்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம சரியான பதில் எழுதணும். மாதத்தின் மூன்றாம் புதன்கிழமையின் தேதி என்ன? புதன்கிழமை எங்கே பாருங்கள், இங்கே இருக்கு, 1, 2, 3. அப்போ என்னது 17. பதினேழு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இப்படி வட்டம் போட்டுட்டு அதை எழுதலாம். அந்த நாளுக்கு அடுத்து வரும் நாளின் கிழமை என்ன? 17க்கு அடுத்தது என்ன? 18. அது எந்த கிழமை வரும்? வியாழன். அப்போ வியாழன். அடுத்து பாருங்கள், அந்த நாளுக்கு முந்தைய நாளின் கிழமை என்ன? இப்போ 17 இருக்கு, 17க்கு முன்னாடி இருக்கிற கிழமை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? செவ்வாய். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? செவ்வாய். அடுத்து பாருங்கள், அடுத்த வெள்ளிக்கிழமையின் தேதி என்ன? அடுத்த வெள்ளிக்கிழமையின் தேதி இப்போ சொன்னோம், 17 இருக்குது, 18 இருக்கு, அடுத்தது என்னது? 19. அப்போ அடுத்த வெள்ளிக்கிழமையின் தேதி என்ன? 19. இந்த மாதத்தின் நாட்கள் எத்தனை? 30. மார்ச் மாதத்தின் கடைசி நாள் என்ன? கடைசி நாள் எங்க வரும் பாருங்க, இங்க 1 இருக்கு, அப்ப கடைசி நாள் ஞாயிறு. ஏன்னா திங்கட்கிழமையிலிருந்து ஏப்ரல் ஆரம்பிக்குது, அப்ப மார்ச் வந்து கடைசி நாளா இருக்கும். என்ன நாள் என்பதை எழுதுக. ஏப்ரல் 11க்கு பின் 4வது நாள் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 11க்கு பின் உள்ள நாள் என்னென்ன? 1, 2, 3, 4. அப்போ தேதி என்ன? 15 போட்டுட்டு திங்கள். அடுத்து பாருங்கள், ஏப்ரல் 19க்கு முன் 7வது நாள். 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ என்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 12ஆம் தேதி வரும். என்ன கிழமைன்னா 12 வந்து வெள்ளி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் தேதி போட்டிருக்கேன், நீ கிழமையும் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கலாம். அடுத்தது பிறந்த நாள்காட்டின்னு கேட்டிருக்காங்க. பிறந்த நாள்காட்டி இது என்ன பண்ணணும்? உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க பேர் எழுதிக்கணும். நாள்னால் வந்து அவங்க வந்து தேதி, எந்த தேதியில் பிறந்தாங்கன்ட்டு. மாதம்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்றது அந்த மாதத்தம். வருடம்னா 1900 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிக்கவங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு இந்த செயல்பாடை வந்து நீங்கள் வீட்டில் செய்யுங்க. அப்படி எழுதும்போது உன் குடும்பத்தின் மூத்த நபர் இந்த இடத்துல பாருங்கள், வருஷம் அதில் எந்த வருஷம் வந்து இதில் பிறந்தாங்களோ, இப்போ 88, 90னா யார் மூத்தவர்? 1988, 1990ன்றதுன்னு வச்சுக்கோ. அப்போ 1988 பிறந்தவங்க தான் மூத்தவர். அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பெரிய நம்பருக்கு பார்த்தியா, வருஷம் பெரிய வருஷம், இப்போ 2014ன்றதுன்னு வச்சுக்கோ. ஒருத்தர் 2003 அப்படின்னா 2014 பிறந்தவர் தான் இளையவர்.
அப்போ இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம்னா நீங்கள் வயசை வந்து வித்தியாசம் பண்ணால் இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு எழுதிக்கோங்க. உன் 12வது பிறந்த நாளை எப்போது கொண்டாடுவாய்? உன்னுடைய பிறந்த வருஷத்தை வச்சுட்டு அந்த இதுலேருந்து வயசை எண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ 12வது பிறந்த நாள் எப்போ கொண்டாடுறன்றதை நீங்கள் எழுதுங்க. ஒரு வருடத்தின் வாரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 2019 கேலண்டர், நல்லா பார்த்துக்கோங்க. மேற்கான் நாள்காட்டி வருடத்தின் மாதங்கள் மற்றும் நாள்களை காட்டுகிறது. நம் குறிப்பிட்ட மாதம் மற்றும் நாள்களை இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ பொங்கல் அப்படின்னா எந்த மாதம் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜனவரி. நீங்கள் அந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க. தேதி என்றைக்கு வரும்? 15. என்ன நாளில் வருதுன்னா புதன். அந்த இதை பார்த்துட்டு அப்படியே அந்த கேலண்டர் மேலே இருக்க பற்றி அதை எடுத்துக்கலாம். ஆசிரியர் தினம் இப்போ வந்தது தானே, செப்டம்பர். 5 வியாழன். நீங்கள் இந்த 2019 கேலண்டர் இங்கே மேலே இருக்கு பற்றியா, அதோ இது இருக்குது தானே, இதை வச்சு நீங்கள் இது எழுதணும். அடுத்தது குழந்தைகள் தினம் நவம்பர், இனிமே தான் வரும். நவம்பர் 14 என்ன கிழமை? அதுவும் வியாழன். இது வந்து அந்த ஒரு வருடத்துக்கான கேலண்டர் இருக்குது, நான் அதை பார்த்து எழுதியிருக்கிறேன், நீங்களும் அதை பார்த்து எழுதுங்க. அடுத்தது இன்றையிலிருந்து எந்த பண்டிகை மிக அருகில் வரும்? எந்த பண்டிகை வந்து இதில் வந்து வரும் அப்படின்னா பொங்கல். ஜனவரினாவே பொங்கல் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அந்த பண்டிகை கொண்டாடுறது இன்றிலிருந்து எத்தனை நாட்கள் மற்றும் வாரங்கள் உள்ளது அப்படின்னா 12 வாரங்கள். பதிமூணு நாட்கள். இப்போ எந்த பண்டிகை கடைசியில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜனவரிலேருந்து ஆரம்பிச்சோன்னா எந்த பண்டிகை கடைசியில் முடியும்? கிறிஸ்துமஸ் தானே கடைசியில் டிசம்பர் மாதம் வரும். கிறிஸ்துமஸ். ஒரு வருடத்தின் முதல் பண்டிகைக்கும் கடைசி பண்டிகைக்கும் இடையில் எத்தனை மாதங்கள் உள்ளன அப்படின்னா ஜனவரி விட்டுருங்க, இங்கே டிசம்பர் விட்டுருங்க, மீதி 10 மாதங்கள். நான் இந்த முன்னாடி இருக்கிற கேலண்டரை வச்சு நான் எழுதியிருக்கேன், நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. 2019 நாட்காட்டியை பயன்படுத்தி நிறைவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாதத்தின் பெயர் கொடுக்குறாங்க, மாதத்தின் நாட்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, வாரங்கள் மற்றும் நாள்களின் எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. ஜனவரிக்கு 31 நாட்கள், வாரங்கள் வந்து 4 வாரங்கள் 3 நாட்கள். இதே மாதிரி இங்கே எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏப்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏப்ரல் என்ன வரும்? 4. ஏப்ரல் மாதம் 4, மீதி நாட்கள் 2 நாட்கள். மே 4 வாரங்கள், மீதி நாட்கள் 3 நாட்கள். 4 வாரங்கள் 3 நாட்கள் இருக்கும். ஜூன் 4 வாரங்கள் 2 நாட்கள். நீங்கள் இந்த கேலண்டரை பார்த்துட்டாவே தெரிஞ்சுக்கலாம். வாரங்களை முதல்ல எண்ணிக்கோங்க, மீதி இருக்கிற நாட்களை எண்ணிக்கோங்க. ஜூலை 4 வாரங்கள் 3 நாட்கள். ஆகஸ்ட் 4 வாரங்கள் 3 நாட்கள். செப்டம்பர் 4 வாரங்கள் 2 நாட்கள். அக்டோபர் 4 வாரங்கள் 3 நாட்கள். நவம்பர் 4 வாரங்கள் 2 நாட்கள். டிசம்பர் 4 வாரங்கள் 3 நாட்கள். இப்போ மொத்தம் வாரங்கள் இப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா 12 48 வாரங்கள். எத்தனை நாட்கள் அப்படின்னா 29 நாட்கள். அப்போ மொத்தம் வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். இது எத்தனாவது கேலண்டர் இது? இந்த எந்த வருஷத்துது? 2019 வருஷத்துது கேலண்டர். அதில் 365 நாட்கள், வாரங்கள் 48 வாரங்கள், நாள்கள் வந்து 29 நாட்கள். இங்கே பாருங்கள், ஒரு வாரத்துக்கு 7 நாள்,
ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள், ஒரு வருடம் 12 மாதங்கள், ஒரு வருடத்துக்கு 52 வாரங்கள். இதை நல்லா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வருடம்ன்றது எவ்வளவு? 52 வாரங்கள். தெரிந்து கொள்வோம். 4 வருடத்திற்கு ஒரு முறை வந்து லீப் வருடம். லீப் வருடத்திற்கு வந்து 365 நாட்கள் உள்ளது. லீப் வருடத்திற்கு வந்து 52 வாரங்கள் மற்றும் 2 நாட்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன, 52 வாரங்கள் ஒரு நாள் இருந்திருக்கும். லீஃப் வருடத்திற்கு பாருங்க, 52 வாரங்கள் இருக்கும், 2 நாட்கள். பருவ விடுமுறை நாட்களின் மொத்த எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே முதல் பருவத்தில் உள்ள விடுமுறை நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர்லேருந்து நமக்கு ஆரம்பிக்கும். செப்டம்பர் 24 கணக்கு, 25 கணக்கு வச்சுக்கலாம். செப்டம்பர் 25 எது வரலையும், அக்டோபர் 2 வரலையும். அப்போ மொத்தம் எத்தனை நாட்கள்? 8 நாட்கள் நமக்கு விடுமுறை. இரண்டாம் பருவத்தில் உள்ள விடுமுறை நாட்கள் டிசம்பர் 24 நமக்கு ஆஃப் இயர்லி லீவ் விடுவாங்க. எது வரலையா? ஜனவரி 1. அப்போ எத்தனை நாட்கள்? 9 நாட்கள். மூன்றாம் பருவத்தில் உள்ள விடுமுறை நாட்கள் ஏப்ரல் 21, மே 31 வரலையும் நமக்கு விடுமுறை இருக்கும். மொத்தம் வந்து 40 நாட்கள். ஒரு வருடத்தின் நாள்களின் எண்ணிக்கையுடன் ஒவ்வொரு மாதத்தின் நாள்களின் எண்ணிக்கையை தொடர்பு படுத்துதல்னு சொல்லுவாங்க. பிப்ரவரி மாதம் 29 நாள்கள் கொண்டது. ஏன் அப்படின்னா, இப்போ 4 வருடங்களுக்கு ஒரு முறை தானே லீஃப் வருடம் வரும். அப்போ வந்து இப்போ லீஃப் வருடம் தான் வந்து 29 நாட்கள் இருக்கும். ஏன்னா மற்ற நாள் 28 நாட்கள் இருக்கும். பிப்ரவரி மாதம் வந்து லீஃப் வருடத்துக்கு மட்டும் 29 நாட்கள் இருக்கும். 31 நாட்கள் உள்ள மாதங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம எழுதலாமா? ஜனவரி பிப்ரவரி சொல்லி பாருங்கள். ஜனவரி பிப்ரவரி வராது. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அப்போ 31 நாட்கள் உள்ள மாதங்கள் ஜனவரி மார்ச் மே ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் டிசம்பர். 30 நாட்கள் உள்ள மாதங்கள் ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் நவம்பர். இதில் 11 மாதங்கள் தான் இருக்கும். ஏன்னா பிப்ரவரி மாதத்தை நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம். அப்போ 30 நாட்கள் உள்ள மாதங்களை கண்டுபிடினா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, 30 நாள் உள்ள மாதங்கள் இதை எடுத்து இங்கே எழுதணும். ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் நவம்பர் அதை எடுத்து எழுதுங்க. அப்போ மாதங்களை பற்றி நாட்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.